நம்ம அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து சோஷியல் இஷ்யூஸ் பார்க்க போகிறோம், சமூக பொருளாதார பிரச்சனைகள், சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இப்போ வந்து இந்த டாபிக்ஸ் தான் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும், அண்ட் தென் இது ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதை தான் ஓவரால் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இது ரிலேட்டடாக நான் ஸ்கூல் புக்ஸில் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக கண்டென்ட்டுன்னு எங்கேயுமே கரெக்டாக இல்லை. ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பற்றி நம்ம கொஞ்சம் அவுட் சைட் தான் படிச்சிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலையின்மை பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த டாபிக். ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இந்த லெசன் படிச்சுட்டு இது வந்து ஆக்சுவலி இங்கே வரும். ஸோ இந்த லெசன் வந்து நம்ம படித்தா ஓரளவுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக நமக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இந்த இந்த லெசன் வந்து நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபர், எக்கனாமிக் இஷ்யூஸ், பாவர்ட்டி, சானிடேஷன், ரூரல் அண்ட் அர்பன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்னு ப்ராப்ளம்னு ஸ்டாண்டர்ட் 8th ஒரு லெசன் இருக்குது, அண்ட் ஸ்டாண்டர்ட் 11th ரூரல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு லெசன் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து படித்தா ஓரளவுக்கு வந்து இந்த டாபிக் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஏன் ஸ்கூல் புக்ஸையும் ஆடாக வச்சுக்கிறோன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் மார்க்கும் நல்லா கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஸோ ஆன்டி கரப்ஷன் மெஷர், சிவிசி, லோக் அதாலத், ஒம்பட்ஸ்மன், சிஏஜி, இது எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ரிலேட்டட் டாபிக் தான். மத்திய கண்காணிப்பு ஆணையம், லோக் அதாலத், மக்கள் குறை தீர்ப்பாளர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் 12th பாலிட்டியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி இன் இந்தியா அண்ட் ஸ்டாண்டர்ட் 12th சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங். ஸோ இந்த லெசனில் தான் நம்ம படிச்சுக்கணும். தேச கட்டமைப்பின் சவால்கள், இந்தியாவில் நிர்வாக அமைப்புகள், இதில் வந்து நம்ம படித்தா ஓரளவுக்கு வந்து கவர் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இலிட்ரஸி, விமன் எம்பவர்மெண்ட், ரூல் ஆஃப் கவர்மெண்ட் இன் விமன் எம்பவர்மெண்ட், இது எல்லாமே வந்து விமன் ரிலேட்டடாக, டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி, செக்ஷுவல் அசால்ட். ஸோ இது ரிலேட்டடாகவும் நமக்கு வந்து விமன் ரிலேட்டடாகவும் மேக்ஸிமம் எந்த லெசன்ஸும் கொஞ்சம் கொடுக்கல. ஸோ அதுவும் நம்ம அடுத்து வெளில தான் படிக்கணும். அடுத்து இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆன் க்ரோத் ஆஃப் நேஷன், ரிலிஜியஸ் வயலன்ஸ், டெரரிசம், கம்யூனல் வயலன்ஸ், இது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் கண்டென்ட் தான் நமக்கு இல்லை. ஸோ இதுக்கும் புக்ஸோஸ் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ், ஸோ இதுக்கு வந்து ஒரு லெசன் வந்து இருக்குது. ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் டேர்ம் 2 புக் வந்து கவர் ஆகுது. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு சிலபஸில் வந்து இதுவும் கிட்டத்தட்ட எஜுகேஷனுக்கும் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இது ரிலேட்டட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் அதே லெசன் தான் நான் கொடுத்துருக்கேன், ஸ்டாண்டர்ட் 9th எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ அந்த லெசன் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். தென் லாஸ்டாக ரோல் ஆஃப் என்ஜிஓ, கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஹெல்த், இதுக்கும் நம்ம கொஞ்சம் அவுட் சைட் தான் படிக்கணும். ஸ்கூல் புக்ஸில் ஓரளவுக்கு தான் கவர் ஆகியிருக்கு சோஷியல் இஷ்யூஸில். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 60-70% கவர் ஆகியிருந்தது, அதே மாதிரி தான் அட்மினிஸ்ட்ரேஷனும். ஆனால் சோஷியல் இஷ்யூஸ் தான் ஒரு 40% அளவுக்கு தான் கவர் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் சோஷியல் இஷ்யூஸோட சிலபஸ். இப்படி தான் வந்து அதாவது இப்படி தான் பிரிப்பாங்க, சைல்டு, விமன், அதுக்கப்புறம் சோஷியலில் நடக்கிற வயலன்ஸ், அதுக்கப்புறம் கரப்ஷன் அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா இதுதான் சொசைட்டியில் இருக்கிற மெயின் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பிரித்து நமக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எப்படி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 மார்க்கில் வந்து பார்ப்போம். 3 மார்க்கில் கிட்டத்தட்ட 8 க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Why the term black money came into usage? ஸோ இது வந்து கரப்ஷன் ரிலேட்டடாக, கருப்பு பணம் என்ற பதம் எவ்வாறு பயன்பாட்டிற்கு வந்தது.
ஸோ கரப்ஷனில் வந்து இந்த டாபிக் வந்து இருக்கு. கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், சிவிசி, லோக்கா, அதெல்லாம் ஓம்பட்ஸ்மன், சிஏஜி, இதெல்லாம். ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக வருது. நம்ம இதில் வந்து மேக்ஸிமம் எந்த டாபிக் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ரூரல் சானிடேஷன், ஊரக சுகாதாரம் பற்றி குறிப்பு எழுதுங்க கேட்குறாங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து சிலபஸில் வந்து இருக்குது. சானிடேஷன் என்றது நம்ம மேக்ஸிமம் பண்ண வேண்டியது, அதுக்கான டீப் கண்டென்ட் வந்து நமக்கு இருக்கணும். அதே சமயத்தில் நமக்கு சிலபஸில் ஒரு வார்த்தை இருக்குன்னா அது ரிலேட்டடான பேசிக் கண்டென்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படியே டைரெக்டாக நிறையா குவஸ்டின்ஸ் வரும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ ஊரக மற்றும் நகர்ப்புற சுகாதாரம், ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே சிலபஸில் இருக்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் டெஃபினேஷனாக எடுத்து வச்சுருந்தா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட், நல அரசாங்கம் குறித்து நீவிர் அறிவது என்ன? கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பார்த்தா அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சிலபஸும் சோஷியல் இஷ்யூஸும் ஒரு சில டாப்பிக்கில் தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து நல அரசாங்கம்னா சொசைட்டியில் இருக்கிற இதுதான் நம்ம வந்து ஜென்ரலாக கொஞ்சம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த கேள்வி, கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இது ரிலேட்டடாக நமக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஸ்பான்சர் ஸ்கீம்ஸில் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் அது ரிலேட்டடாக கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பேட்டி பச்சோ பேட்டி பதோ ஸ்கீம் வாஸ் லான்ச்டு. ஸோ இது வந்து பெண் குழந்தைங்களுக்காக, இது வந்து நம்ம விமன் ரிலேட்டடாக படிக்கும்போது படிச்சிடணும். விமன் ரிலேட்டட் லாஸ்ட்டு. அடுத்தது, வாட் ஆர் த ஆக்ட்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் டு எராடிகேட் சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிக்க கவர்மெண்ட் என்ன இதுதான்? ஸோ சைல்ட் லேபர்னு நமக்கு சிலபஸில் ஒரு வார்த்தையே இருக்குது, சைல்ட் லேபர் எக்கனாமிக் இஷ்யூஸ்னு. ஸோ நான் சொன்ன மாதிரி பேசிக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் டெஃபினேஷன் எடுத்து தான் 3 மார்க் கொஞ்சம் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மென் பை கரப்ஷன், ஊழல் என்றால் என்ன? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் பப்ளிக் லைஃப், இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே சிலபஸில் இந்த வார்த்தைகள் இருக்குது, அப்படியே நம்ம வந்து ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, லிஸ்ட் எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இன் அவர் சொசைட்டி. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ்னு சிலபஸில் நமக்கு வார்த்தைகள் இருக்குது. இது ரிலேட்டடாக நம்ம வந்து வயலேட் ஸோ ஹியூமன் ரைட் வயலேட் பற்றி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்திருந்தால் இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். நமது சமூகத்தில் உள்ள மனித உரிமை மீறல்களுக்கான உதாரணங்களில் ஏதேனும் 3 கூறு. அடுத்து, ரைட் அபவுட் அ லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி, உள்ளாட்சி அரசாங்க கையேடு பற்றி எழுதுக. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம படிக்கிற மாதிரி தான். ஸோ இங்கே தான் வந்து 3 மார்க் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து வந்து 8 மார்க் பார்ப்போம். 8 மார்க் வந்து 8 மார்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 5 questions, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 marks கிட்ட கேட்டிருக்காங்க. அனலைஸ் த சோஷியல் காசஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹானர் கில்லிங், ஆணவ கொலைக்கான சமூக காரணங்களையும் விளைவுகளையும் கலந்தாய்வு செய்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும் போது டைரெக்டாக வந்து இருக்காது, பட் நம்ம வந்து கொஞ்சம் எப்படின்னா இப்போ இந்த ரிலிஜியஸ் வயலன்ஸ் இந்த சிலபஸ் இருக்குது பாருங்கள், இந்த டாபிக் இது ரிலேட்டடாக நம்ம வந்து இது டெரரிசம் கம்யூனல் வயலன்ஸ் அங்கே படிக்கும்போது கொஞ்சம் ஹானர் கில்லிங் அது ரிலேட்டடான நோட்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருந்தா இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன்ஸ், நீங்கள் குரூப் ஒன் மெயின்ஸ் க்வெஸ்சன் அப்படியே கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். அது பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் கொஞ்சம் கேட்குறாங்கன்னு. ஸோ இந்த இதுதான் டைரெக்டாக சிலபஸில் இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் உள்ளார்ந்து படிக்கும்போது இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கான நோட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட், கிவ் எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து சுருக்கமாக பதில் தருக. ஸோ ஆர்டிஐ ரிலேட்டடாக நமக்கு சிலபஸில் ஸ்ட்ரெயிட்டான வார்த்தைகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 50% க்வெஸ்சன்ஸ் அப்படியே சிலபஸில் இருக்கிற வார்த்தைகள்லேருந்து தான் வருது, நீங்கள் நோட் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தா இந்த க்வெஸ்சன் தான் சூப்பராகவே ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017. ஸோ கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஹெல்த்துன்னு நமக்கு சிலபஸில் இருக்குது. ஹெல்த் பாலிசியில் கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 10 பாலிசி வந்து நீங்கள் எடுத்து வச்சுருந்தா அதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சிவிசி, லோக்கா, அதெல்லாம் ஓம்பட்ஸ்மன் இது எல்லாத்துக்கும் உங்கள்கிட்டயும் ஒரு 2 பக்கம் பர்ஃபெக்டாக நோட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி க்வெஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் செயல்பாடுகளை விளக்குக. அண்ட் தென்
மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன். பொது கருத்து உருவாக்கத்தில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் நன்மை தீமையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ அதுதான் நமக்கு 50% டைரக்டாக சிலபஸ்லேருந்து கேட்குறாங்கன்னா 50% நம்ம கொஞ்சம் உள்ளே அந்த கண்டென்ட் வந்து எடுத்து வச்சதால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பப்ளிக் ஒப்பீனியன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுன்னு இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் டைரெக்டாக கேட்காம. அது வந்து கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 20-30 க்வெஸ்சன் கிட்ட ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தா அதுலேருந்து ஏதாவது வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் அதெல்லாம் வந்து இப்போ இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் பாருங்க பப்ளிக் சர்வீசஸ். ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் வந்து நம்ம வந்து படித்து வச்சுக்கிறோம். அடுத்து இது அட்மினிஸ்ட்ரேஷனில் வரும். ஓகே 8 மார்க் பார்த்தாச்சு. அடுத்து 15 மார்க். 15 மார்க்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கலி அனலைஸ் த வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா. இந்திய கிராமங்களில் காணப்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பகுப்பாய்வு செய்க. ஸோ இது வந்து ரூரல் கம்யூனிட்டிஸ் அதை வந்து இங்கே வந்து டைரெக்டாக நமக்கு வந்து கொடுக்கல. பட் வந்து நம்ம எல்லாமே பற்றி எழுதுகிறோம். எம்ப்ளாய்மெண்ட்டாக அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, பாவர்ட்டி வைஸ், சானிடேஷன் வைஸ், இங்கே ரூரல் அண்ட் அர்பன் நமக்கு வந்து சிலபஸில் வார்த்தையே இருக்குது. ஸோ எல்லா இதுலையுமே எழுதணும். பாவர்ட்டி, சானிடேஷன், எம்ப்ளாய்மெண்ட், சைல்ட் லேபர் இஷ்யூஸ், விமன் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம், அப்புறம் அங்கே நடக்கிற கம்யூனல் வைலன்ஸ் என்ன, ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி சிலபஸில் இருக்க எல்லா வார்த்தையும் அழகாக அது அதுக்கான இந்த ஒரு டாப்பிக்கெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அடுத்து 30 மார்க்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்க்ரூட்டனைஸ் த காசஸ் கான்சிக்வன்ஸ் அண்ட் ரெமிடியல் மெஷர்ஸ் ஆஃப் ஜுவினைல் டெலிக்வன்சி இன் இந்தியா. இந்தியாவில் காணப்படும் இளங்குற்றவாளிகளின் குற்றங்களுக்கான காரணங்கள், விளைவுகள் மற்றும் களைவதற்கான நுணுக்கங்களை ஆராய்க. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் வந்து சைல்ட் லேபர் படிக்கும் போதே இந்த போக்ஸா ஆக்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் படித்து வச்சுட்டா கொஞ்சம் வந்து நம்ம சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். அதுதான் ஒரு 30 மார்க்ன்ற வரும்போது டைரெக்டாக தான் ரொம்ப கேட்டுற மாட்டாங்க, கொஞ்சம் உள்ளே தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக் ரிலேட்டடாக எப்படி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், டைரெக்டாகவும் சில ஆன்சர் எடுத்து வச்சிடும், அதே சமயத்தில் எப்படி தான் கேட்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக நம்மக்கிட்ட ஒரு 10 3 மார்க்கு, 10 5 8 மார்க்கு, 2 15 மார்க்கு, 2 30 மார்க் அப்படி தான் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ரெசன்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவரால் சோஷியல் இஷ்யூஸ் சிலபஸ். ஓரளவுக்கு இதில் என்னென்ன இருக்குன்னு இப்போ உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு புக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போதுலேருந்து சின்ன சின்ன இன்புட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெயின்ஸ் அப்போ நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னு. ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு கிட்டத்தட்ட 6 மந்த்கிட்ட இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு 75% டைம் கொடுத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு ஒரு 25% கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை கரெக்டாக கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதுலேருந்தே கொடுக்குற 25%டைய எஃபெக்ட்ஸ் வந்து அப்போ தெரியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக வந்து க்வெஸ்சன் சிலபஸ் அனலிசிஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மெயின்ஸில் வந்து குரூப் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இது கொண்டு போகலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன தான் படிக்கணும் 1 மந்த்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணலாம். அப்புறம் ஆன்சர் ரைட்டிங் இதெல்லாம் ஓவரால் பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.